காலை வணக்கம். குறிப்பாக இந்த இராணுவத்தில் பணிபுரியும் நபர்களுக்காக சட்டங்கள் வந்து இராணுவ நீதிமன்றங்களில் பெரும்பாலும் அவைகள் தீர்மானிக்கப்படுகிறது. ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர் லாவில் படிச்சுட்டு பரிச்சு எதுனா நீங்கள் லா ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸ் போய் கோர்ட் மார்ஷல் வரைக்கும் எலவேஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஆர்மி சர்வீசஸ் ட்ரிபுனல்னு ஒன்று இருக்குது, அது இங்கே சிவில் கோர்ட்டில் தான் மாறி அது ஒரு ட்ரிபுனல் வேலை செஞ்சிட்ருக்கு. அது வந்து இஷ்யூஸ் பிட்வீன் தி ஆர்மி பர்சனல்ஸ், தோஸ் ஹூ ஆர் ரிட்டையர்டு எக்ஸ் சர்வீஸ் மேன், தோஸ் ஹூ ஆர் டெபுட்டேஷன், அது அவங்கெல்லாம் விசாரிக்குது. இந்த வழக்கு ஏஆர் 2019 சுப்ரீம் 3163. இந்த வழக்கில் அமித்குமார் ராய் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் இவர் வந்து ஏர் ஃபோர்ஸஸில் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இப்போ ஃபோர்ஸுக்கு தெரியாமலேயே பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுற செலக்ட் ஆகிடுறாரு. அப்போது அவர் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்றாங்க. இடைக்கால டிஸ்சார்ஜ் கொடுத்து அவர் ஜாயின் பண்ணிடுறாரு. 7 வருடம் கழித்து அவருடைய டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு நீங்கள் டியூட்டி ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி கடைசியாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நிறைய விஷயங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 19A அது வந்து ரைட்டு வந்து அன்குவாலிஃபைடு ரைட்டு கிடையாது, நான் வந்து எந்த வேலைக்கு வேணால் போவேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அதை வந்து அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆர்டிகல் 254, 255, இதில் வந்து 245, 246 அந்த அரசியல் சட்டத்தில் இந்த சட்டங்கள் ஏற்றுவதற்கு அந்த விதிகள் ரூல்ஸ் ஏற்றுவது அது பிரகாரம் அது ஏற்றப்பட்டதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்ஃபோர்ஸ் ரூல்ஸில் எப்படிலாம் ஒரு சர்வீஸ் மேன் வந்து என்ரோல் பண்ணுறது, எப்படி அவருக்கு கொஸ்டினர் கொடுத்து அந்த சர்வீஸ் கண்டிஷன்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதை பற்றி விவரங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, நிறைய ஆர்டிக்கல் 33 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அது 33 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அப் டு 35 வந்து பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. இதில் வந்து பர்டிகுலராக ஆர்மி பர்சனலுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு வந்து தனியாக சட்டங்கள் வச்சு அவங்களுடைய சர்வீஸ் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணுன்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அதில் கொஞ்சம் எக்ஸ்டிங்கைஸ் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, லா ஆஃப் ஈக்விட்டி அப்ளை பண்ணுறாங்க. ஈக்விட்டினா நியாயம், சட்டம் வேறு நியாயம் வேறு, சட்டப்படி இப்படி தான் செய்யணுன்றது வந்து நீதி, அது வந்து சட்டப்படி நீதி வழங்கப்படும். ஆனால் நியாயம் என்பது என்னென்னா, சட்டத்தில் இருக்கிற சில விதிவிலக்குகளை வச்சு நியாயம் பார்த்தா, தூக்கு தண்டனை கைதியையும் ஆயுள் தண்டனை கைதியையும் விடுதலை செய்கிறது, தூக்கு தண்டனையை மாற்றி செய்கிறது, இதெல்லாம் வந்து ஐயா பார்த்து மன்னிச்சுட்டு வார்ன்றது தான் லா ஆஃப் ஈக்விட்டி. அதை மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஐயா பார்த்து மன்னிச்சிடுவார்ன்ற சட்ட கான்செப்டை அக்செப்ட் பண்ணி, அவன் 7 வருஷமாக வேலை செஞ்சுருக்கான், இப்போ போய் அவனை மறுபடியும் இராணுவத்தில் சேர சொல்கிறது நியாயம் இல்லைன்னு சொல்லி 3 லட்சம் பணம் கட்டி நீங்கள் இந்த விதியில் சேர்ந்துக்குங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசண்டாக என்னுடைய ஃபேஸ்புக்கு முகநூல் நண்பர்களில் வந்து நிறைய இராணுவ நண்பர்கள் இணைந்திருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் அவங்களாக இணைஞ்சாங்க, பின்னாடி வந்து நான் இந்த இராணுவத்தினர் மீது இருந்த மோகத்தாலும் அன்பாலும் பாசத்தாலும் காதலாலும் நிறைய பேர் இதில் மெம்பராக சேர்த்துட்டேன் நான். அதனால் அவர்களுக்காக இந்த பதிவு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு முறையாக இதையும் இந்த ஃபீல்டையும் தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லிவிட்டு காலை வணக்கம், நல்வாழ்த்து.